இது இரவு நாளை இரு தினங்களுக்கு அதிகளமுறை இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக இன்று இரவு கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று மாநில அறிவு மையம் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறோம். அது போக டெல்டா மாவட்டங்கள்லாம் அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் எச்சரிக்கை செய்திருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் பாதிப்பதெல்லாம் உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் பாதித்திருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். அது எவ்வளவு பாதித்திருக்கிறது என்ன என்பதையெல்லாம் உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற 90 நீர்த்தேக்கங்களில் 53 நீர்த்தேக்கங்களில் 76% மேலாக தண்ணீர் இருப்பிருக்கிறது. ஆகவே அதையும் எச்சரிக்கையாக நீர்த்தேக்கங்கள் எல்லாம் மழை பெய்யும் நேரத்தில் தண்ணீர் வரத்து எப்படி இருக்கு என்பதெல்லாம் சரிபார்த்து தண்ணீர் திறக்கிற வேலையை சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற 14,138 ஏரிகளில் 9,153 ஏரிகளில் 50% மேலாகவும் 3,691 ஏரிகளில் 100% மேலாகவும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அதுவும் அதையும் நீர்வளத்துறை மூலமும் உள்ளாட்சித்துறை மூலமாகவும் அதை கண்காணித்து சொல்லி உத்தரவிடுகிறோம். நேற்றைய தினம் நம்முடைய தம்பிமார்கள் கேட்டீர்கள், மீனவர்கள் கடலுக்கு சென்றவர்களாம் பத்திரமாக திரும்பி வந்தாரா என்று அந்த ஒரு கேள்வியை சொன்னீர்கள். வங்கக்கடல் கோவிலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் மொத்தம் 33,273 படகு, அது அனைத்தும் பத்திரமாக திரும்பி வந்திருக்கிறது. மீனவர்கள் தற்பொழுது கடலுக்குள் இல்லை, எல்லோரும் 33,000 பேரும் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் பத்திரப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் 3 தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அது போக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் நீச்சல் தெரிந்தவர்கள் தண்ணீரில் இருந்து காப்பாற்றும் வசதியாக நீச்சல் தெரிந்தவர்கள் 19,547 பேரும், மரம் அறுக்க தெரிந்தவர்கள் 15,912 பேரும், பாம்பு பிடிப்பவர்கள் 3,117 பேரும், கால்நடைகளின் பாதுகாப்பாக 19,535 பேரும், ஆக 1,05,000 பேர் இன்றைக்கு தன்னார்வலர்கள் கண்டறியப்பட்டு இந்த பணியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் அந்த பணிகளை நாங்கள் செய்ய சொல்லியிருக்கிறோம். இது போக இந்த தரவை எங்கெல்லாம் தண்ணீர் பாதித்திருக்கிறதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அடுத்த தரவை வெள்ளம் வருகிற நேரத்தில் இது போன்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கோம். எதிர்காலத்தில் இதுபோல இல்லாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம். தமிழகத்தின் கடற்கரை ஓர கோவில்களில் ஏறத்தால் 425 இடங்களில் எச்சரிக்கை மதி வச்சுக்கிறோம், ஆனால் இந்த எச்சரிக்கையை கறி வச்சிருக்கிறோம். இங்கே இருந்து பேசினாலுமே அங்கே கேட்கும் புயல் மழை அதிகமாக பெய்யும் என்று சொன்னால் சைலம் கொடுக்கக்கூடிய அந்த வசதியும் இதுவரைக்கும் கிடையாது. இப்பதான் அந்த வசதியெல்லாம் வைத்திருக்கிறோம். அது இங்கிருந்தே ஆபரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறோம். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதை ஆபரேட் பண்ண முடியும். நேற்றைய தினம் மட்டும் இறப்பு திருவாரூர், கிருஷ்ணகிரி, மதுரையில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். கால்நடைகள் 94 இறந்திருக்கிறது. குடிசைகள் வீடுகள் என்று சொல்லி 900 அதற்கு வேண்டிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் உத்தரவு நிவாரண முகாம்.